ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஷோ. கைதி திரைப்படத்தின் ரிவ்யூ, அதாவது பிகில் திரைப்படத்தோட இந்த படம் போட்டி போடுது அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், டீசர் பார்க்கும்போது பொதுவாக பசங்களுக்கு ஒரு உரித்தான படம், ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு தெரிஞ்சு. படம் ஓவரால் படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, டெக்னிக்கலாக சான்ஸே இல்லைங்க, சூப்பர். இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்த ப்ரொடியூசர் ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபுக்கு வந்து பாராட்டணும். ஏன்னா இப்படி ஒரு படம், ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, ஆனால் இப்படி ஒரு ஒரு ட்ரையான செஞ்சு சொல்லுவாங்க, ஏன்னா ஹீரோயின் இல்லை, காமெடி இல்லை, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு சின்ன ஒரு டார்கெட் வச்சு படம் ஓடிட்டே இருக்குது. இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்த ப்ரொடியூசர் ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் பெரிய லெவலில் பாராட்டணும். கார்த்திக்கை பற்றி சொல்லுனா, நிறையா படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்டலான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவாங்க. தீரன் அதிகாரம் ஒன்று, மெட்ராஸ், இந்த மாதிரி படங்கள், அதெல்லாம் வந்து ஒரு மாசான ஹீரோக்கள் வந்து அப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதை விட ரிஸ்க்கான கதை பார்த்திங்கன்னா கைதி திரைப்படம். ஏன்னா ஜோடி கிடையாது, ஏன்னா அந்த ரெண்டு படங்களில் ஜோடி இருக்கும், காமெடி ஒரு லைவான காமெடியெலாம் இருக்கும். பட் இதில் எதுவுமே இல்லை, இதில் சின்ன சின்ன ஹியூமர் வச்சுருக்காங்க, பட் கதையை கெடுக்காத ஹியூமர் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோட இன்ட்ரொடக்ஷனை 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வருது. அந்த 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹீரோ எங்கே காணமே அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியல. ஏன்னா கதை படம் ஸ்டார்ட் ஆகி 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஹீரோ இல்லைங்கிற குறையே நமக்கு தெரில. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே கிரிப்பாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு சீனை ஓகே பண்ணுமே ஹீரோ, ஏன்னா எனக்கு ஒரு மாசான சீக்வன்ஸ் வேணும் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரம் வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ண கதாபாத்திரம் தான், அந்த ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர். பட் ஸ்டில் அந்த ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான கதை இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் காட்டல. அவர் நார்மலாக ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருப்பார் தன்னோட கதையை. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சீனில் கண்டிப்பாக அவங்க கண்ணு கலங்கிடும், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ், கார்த்திக் வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி, இதில் வந்து பட்டா முழுக்க ஃபைட் சீக்வன்ஸு, எப்படி மனுஷன் நடிச்சாருந்தில்ல. ஏன்னா எல்லா சீனும் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஓடிட்டு இருக்கிற மாதிரி, ட்ரைவ் பண்ணிருக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, இப்படி தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக உட்காந்து பேசுகிற மாதிரி சீனே இருக்காது, அப்படி பேசினா எமோஷனலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ கார்த்திக் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கார். கேமராமேன் சத்யன் சூரியனோட கேமரா அவர் கண்டிப்பாக பாராட்டணும், ஏன்னா முழுக்க முழுக்க நைட்லேயே எடுத்திருக்காங்க. நிறையா சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான ஷார்ட்ஸ் இருக்குது, எமோஷ்னலான ஷார்ட்ஸ் இருக்குது, பட் அந்த லைட்டிங்கு அவர் எடுத்த விதம் நமக்கு கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. அவருக்கு உறுதுணையாக இருந்தது பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கமிஷன் ஆஃபீஸ் மாதிரி காட்டுறாங்க, அது ஆர்ட் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஃபிலோமினோடைய எடிட்டிங். அஃப்கோர்ஸ், ஏன்னா என்ன தான் நம்ம எவ்வளோ ஷூட் பண்ணிட்டு வந்தாலும் டைரக்டர் வந்து இப்படி தான் கதை போகுது அப்படின்னு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வேறு ஒரு தளத்துக்கு போகும். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ராக்ஸு, நிறையா நடிகர்கள், மெயின் ஆக்டர் பார்த்திங்கன்னா கார்த்திக், அவருக்கான முக்கியத்துவமும் இருக்கணும், அதே சமயத்தில் கதையும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறதுல எடிட்டர் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. ஸோ எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கதையை கொண்டு போகணும், நகர்த்திட்டு போகணுங்கிறதுல ரொம்ப உன்னிப்பாக ஒர்க் பண்ணிக்கிறதா சொல்லணும். ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான முதுகலும்னா, அகைன் எப்படி மாநகரம் படத்தில் வந்து எடிட்டிங் வந்து ரொம்ப பேசப்படுதோ அதே மாதிரி கைதி திரைப்படத்திலும் எடிட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். அடுத்ததாக சாம் சிஎஸ் மியூசிக், அவர் நிறையா படங்களில் தானே ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பட் இந்த படத்தில் அவருடைய மியூசிக் வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு சீக்வன்ஸையும் நமக்கு வந்து டெம்போ ஏற்றுற மாதிரி இருக்குது. எமோஷனான சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையில் நம்மளை வந்து அந்த கதைக்குள்ளே கொண்டு போக வைக்கிது. ஸோ அகைன் நான் அதான் சொல்ல வரேன், லோகேஷ் கனகராஜ் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, அந்த படமாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் டெக்னிக்கலாக வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பிகில் திரைப்படத்தோட கைதி திரைப்படம் போட்டி போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிகிலோடைய இதே வேறு, ஜேனர் வேறு, இதோட ஜேனர் வேறு, பட்ஜெட்டும் வேறு, அது 180 கோடி, இது வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கைதி திரைப்படத்துக்கு வந்து எப்படின்னா போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, பட் இருந்தாலும் பேசி பேசி இன்னும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட் கம்மி அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக கைதி திரைப்படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகப்போகுது. ரெண்டு படமே ஹிட் ஆகட்டும், ரெண்டு படத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.